வெல்கம் டு மினிட்டர்த். மினிட்டர்த்காக நாங்க பிரியா. உலகத்தில் உள்ள விலங்குகள்லாம் ஒரே மாதிரி நகர்றது இல்லை, ஆனா எல்லா விலங்குகள்கிட்டயும் ஒரு ஒற்றுமை இருக்கு. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா மனுஷங்க உட்பட எல்லா விலங்குகளும் ஏதோ ஒரு குட்டி மிஷின் நமக்குள்ள உட்காந்து மியூசிக் போட்ட மாதிரி ஒரு பேட்டர்ன்ல ரித்தமிக்கா நடந்துட்டு இருப்போம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒன்னு ரெண்டு நரம்பணுக்கள் மட்டும் இதை ஃபாலோ பண்றது இல்ல, பல லட்சம் நரம்பணுக்கள் சிங்க் ஆகிற இடத்துலயும் இந்த ரிதத்தை பார்க்க முடியுது. மொத்தத்துல நரம்பு மண்டலமே ஒரு ரிதத்துல இயங்குதுன்னு சொல்லலாம். ஒரு ஆரோக்கியமான மனித மூளையில ஒவ்வொரு நொடியும் பல லட்சம் நியூரான்கள், அதாவது நரம்பணுக்கள் சிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த சிங்க் தான் ஏற்ற இறக்கம் உள்ள மின்னலைகளை கொடுக்குது, அதாவது எலக்ட்ரிக்கல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். இந்த மின்னலைகளை தான் நம்ம பிரெயின்வேவ்ஸ்னு சொல்றோம், அதாவது தமிழ்ல சொல்லணும்னா மூளை மின்னலைகள். ஒரு ஆரோக்கியமான மனித மூளையோட மின்னலைகள் சீரானதா இருக்கும். நீங்க தூக்கத்துல இருந்து எந்திக்கும் போது உங்களோட மூளை ஒரு வேகமான பேட்டர்னோட மின்னலைகளை உருவாக்கும். இதுக்கு பேரு பீட்டா ரிதம் இல்லனா பீட்டா வேவ்ஸ். இன்னொரு பக்கம் ஆழ்ந்த தூக்கத்துல மெதுவான மின்னலைகளை இந்த மூளை உருவாக்குது, இதுக்கு பேரு டெல்டா வேவ்ஸ் இல்லனா டெல்டா ரிதம். இன்னொரு பக்கம் ஏதாவது பாதிப்பு இருக்கிற பட்சத்துல மூளை அப்நார்மலா பிஹேவ் பண்ணுது. இந்த இடத்துல சீர் இல்லாத ரிதம் இல்லாத மின்னலைகளை நம்மளால பார்க்க முடியுது. அப்போ பிரெயின் வேவ்ஸ் ரிதமிக்கா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா? எதனால? கண்டிப்பா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பிரெயின் வேவ்ஸ்க்கும் நம்மளோட லாங் டேர்ம் மெமரிஸ்க்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க மூளை நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு ரிதத்தை ட்ரிகர் பண்ணிவிடும். நீங்க உணர்ற அந்த காட்சி நீங்க முழிச்சிட்டு இருக்கும் போது நடந்த ஏதோ ஒரு காட்சியோட ஒத்து போகும். நீங்க முழிச்சிருந்து அந்த செயலை செய்யும் போது என்னென்ன நியூரான்கள் ஆக்டிவா இருந்துச்சோ அதே நியூரான்கள் இந்த காட்சி சம்பந்தமான நினைவுகள் எங்கேயாவது வரும்போதும் ஆக்டிவா இருக்கும். மொத்தத்துக்கு இந்த ரிதம்ங்கிறது உங்களோட ஞாபக சக்தி. இந்த ரிதம் இல்லைன்னா மனுஷ வாழ்க்கையில மெமரிஸ் இல்ல. இன்னும் சொல்ல போனா இந்த பிரெயின் வேவ்ஸ் தான் கஷ்டமான போன் நம்பர்ஸ் மனசுல பதிக்கிறதுல இருந்து காஷியஸா ஒரு விஷயத்தை டிக்டேட் பண்ற வரைக்கும் உங்களை செயல்பட வைக்குது. இவ்வளவுதானா இல்ல இன்னும் வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க மொத்த உடலையுமே சிங்க் பண்ணி செயல்பட வைக்கிறது இந்த பிரெயின் வேவ்ஸ் தான். மூளை நரம்பணுக்களை ஒரு சீரா செயல்பட வச்சு எல்லா பகுதிகளுக்கும் ஸ்ட்ராங்கான சிக்னல்ஸ் அனுப்புது. இப்படியா மூளையில் உள்ள ஒவ்வொரு பகுதியையும் இது ஒரே ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் பண்ணுது. இந்த சிக்னல்ஸ்னாலதான் நம்மளோட கை கால்னு எல்லா பகுதியும் ஒருங்கிணைந்து செயல்படுது. இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடான மனித மூளையை ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு இன்னும் உலகத்துல எதுவுமே கண்டுபிடிக்கப்படல. ஒரு மனித மூளை மட்டும் இவ்வளவு பவர்ஃபுல் கிடையாது, ஒவ்வொரு ஜீவராசிகளோட மூளையும் இந்த அளவுக்கு பவர்ஃபுல் தான். ஆக மொத்தத்துல இந்த மூளையோட ரிதம் இல்லாம நம்மளால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது.